தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக வசூலை குவித்த படம் அப்படின்ற பெருமையை பார்த்தீங்கன்னா, சில மாதத்துக்கு முன்னாடி தான் கமல்ஹாசன் நடித்து ரிலீஸ் ஆன விக்ரம் படம் பெற்றிருந்துச்சு. அந்த சாதனையும் நீண்ட காலம் நிலைக்காம இவ்வளவு குறுகிய காலத்திலேயே முறியடிக்கப்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். படம் ரிலீஸ் ஆன 2 வாரத்தில் உலக அளவில் 400 கோடிக்கும் அதிகமான வசூலை பெற்று இப்போ 500 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த சாதனை கூடிய சீக்கிரமே நிகழ்த்தப்பட்டுரும். இதற்கிடையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் படத்தோட வசூல் சாதனையை மணிரத்னத்தோட இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் முறியடிச்சிருக்கு. விக்ரம் படத்தோட தமிழக வசூல் பார்த்தீங்கன்னா 180 கோடி. அந்த வசூலை நேற்று பொன்னியின் செல்வன் முறியடிச்சிருச்சு. இப்போ 200 கோடி வசூலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நேற்றைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விடுமுறை தினம், அதனால் வர்ற வார வசூல் கூட சேர்த்து 200 கோடியை சீக்கிரமே கடந்துடும் பொன்னியின் செல்வன். அப்படி கடந்துச்சு அப்படின்னா தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே பொன்னியின் செல்வன் படம் தான் முதன் முதல்ல தமிழக வசூலில் 200 கோடியை கடந்த படம் அப்படின்ற பெருமையை பெறும்.